எந்த ஒரு இருந்தாலும் சரி ட்ரேங்கில் இருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் சரி அதுக்கு ஜாமட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷனில் வர விஷயத்த தான் நமக்கு தீரமாக சொல்லியிருப்பாங்க அது தீரமாக எழுதும் போது என்ன ஆகும் அந்த ஆங்கிள் எப்படி எழுதுறது அதோடைய மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எழுதுறதுன்றதுலேயே நமக்கு ஒரே ரைட்டிங் ஒர்க்காகவே இருக்கிறதுனால தேரம்னால் ரொம்ப கடுப்பாகவே இருக்கும் ஸோ இதே மாதிரி எல்லா தீரமும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நான் ஃபஸ்ட்டு போடுறேன் இந்த மாதிரி ஓகே அப்படின்னா மற்ற தியரமுக்கும் இதே மாதிரி கிராஃபிக்கல் ரெப்ரெசன்டேஷன் ஆஸ் வெல் அஸ் தியரெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனாக நான் கொடுக்குறேன் உங்களுடைய ஃபீட்பேக் தான் சரியா சரி சொல்லியிருக்க விஷயம் என்ன மிட் பாயிண்ட் திரும்பல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த மிட் பாயிண்ட் இஸ் பேரலல் தேர்ட் சைட் அண்ட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சா அந்த ட்ரயாங்கில் இருக்க ரெண்டு சைடு மிட் பாயிண்டை ஜாயின் பண்ணும்போது போது தேர்ட் சைடு லைனாக இருக்கும் அண்ட் அந்த தேர்ட் சைடுக்கு பாதியா இருக்கும் அப்படிங்கிறாங்க ரெப்ரசென்ட் பண்ணிடலாமா வாங்க பார்த்துடலாம் ஸோ ஏதோ ஒரு லைன் எடுத்துக்கோங்க ஏதோ ஒரு மெஷர்மென்ட்ஸ் எடுத்துக்கோங்க நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு சிக்ஸ் சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் ஒரு சிக்ஸ் சென்டிமீட்டர் எடுத்துட்டேன் சரியா இதுக்கப்புறம் ட்ரையாங்கிளுக்கு நமக்கு என்னென்ன வேணும் பேலன்ஸ் இருக்க சைட்ஸை ஆர்க் வச்சு வரைவோம் இல்லையா ஸோ அடுத்த சைடை ஒரு செவன் சென்டிமீட்டருக்கு எடுக்கிறேன் ஸோ செவன்லருந்து செவனில் எடுத்துட்டோம் ஸோ ஏதாவது ஒரு சைடுக்கு நான் இந்த சைட்லேருந்து செவன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஸோ செவனுக்கு ஒரு ஆர்க் எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு இந்த சைடுடைய ஆர்க் எடுக்கிறதுக்கு வேறு இன்னொரு சென்டிமீட்டர் கூட எடுத்துக்கலாம் நான் ஒரு எயிட்டாக எடுத்துக்கிறேன் ஸோ சிக்ஸ் செவன் எயிட்னு எடுத்துக்கிறேன் ஓகே இப்போ இதுக்கு இதை க்ராஸ் பண்ணிடலாமா சரி இப்போ இந்த ஆர்க் க்ரியேட் ஆகிருக்க இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா ஸோ இந்த பாயிண்ட்டையும் இந்த இருக்கிற பேலன்ஸ் பாயிண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜாயின் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது தேர்ட் சைடும் கிரியேட் பண்ணியாச்சு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க எனி டூ சைட்ஸ் நான் இந்த ரெண்டு சைடு எடுத்துக்கிறேன் சரியா இந்த ரெண்டு சைடில் ஏதாச்சும் ரெண்டு 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 மிட் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணும்போது இந்த தேர்ட் சைடுக்கு இந்த லைன் வந்து என்னவாக இருக்கும் இங்கே போகிற லைன் இதுவும் இதுவும் பேரலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ இது எவ்வளோ எடுத்தோம் இது வந்து ஒரு சிக்ஸ் சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன் இது ஒரு செவன் சென்டிமீட்டர்ஸ் எடுத்திருக்கேன் தென் இது ஒரு எயிட் சென்டிமீட்டர்ஸ் எடுத்திருக்கோம் சரியா இப்போ என்ன பண்ணலான்னா மிட் பாயிண்ட்னா என்ன இப்போ செவன் சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா செவன் சென்டிமீட்டர் இருக்குது இதில் பாதி தான் மிட் பாயிண்ட் என்னது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஸோ த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ல ஒரு பாயிண்ட் தென் இது எயிட் சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா எயிட் சென்டிமீட்டரில் ஒரு மிட் பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர்னால் பாதி என்னது ஃபோர் சென்டிமீட்டர்ஸ் ஸோ ஃபோர் சென்டிமீட்டருக்கு ஒரு பாயிண்ட் சரியா இந்த ரெண்டு மிட் பாயிண்ட்டையும் என்ன பண்ணுறோன்னா ஜாயின் பண்ணிட்டோம் ஸோ இந்த ரெண்டு மிட் பாயிண்ட்டும் என்ன பண்ணியாச்சு ஜாயின் பண்ணியாச்சு ஜாயின் பண்ணுறப்ப தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு இது பேரலாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதாவது வென் இந்த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த மிட் பாயிண்ட் ஆஃப் எனி டூ சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் பேர்லல் டு த தேர்ட் சைடு அதாவது இந்த லைன் இதுக்கு பேரலாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ பேரலல் சைடாக ஆயிடுச்சா பாத்தா பேரல் சைடாக இருக்குது அப்படின்னா ரெண்டுடைய ஹைட்டும் சேமாக இருக்கும் ஸோ ஹைட் அப்படின்னா நைன்டி டிகிரிக்கு வச்சு ஹைட் செக் பண்ணும்போது இது ஒரு த்ரீ பாயிண்ட் த்ரீ இருக்குது இங்கேருந்து செக் பண்ணும்போது இதுவும் என்னது த்ரீ பாயிண்ட் த்ரீ இருக்குது ஸோ இது சிக்ஸ் சென்டிமீட்டர் த்ரீ சென்டிமீட்டர் இருக்குது அதில் இன்னொரு லைன் ஒன்று வரும் எது பேரலாவா இருக்கும் அண்ட் ஹாஃப் ஆஃப் இட்டுன்னு சொல்கிறோம் இந்த லைனு இதில் பாதி சிக்ஸில் பாதி த்ரீயா ஸோ இங்கே இருக்கிற இந்த த்ரீ சென்டிமீட்டர் வருதா ஒன் டூ த்ரீ சென்டிமீட்டர்ஸ் வருது ஸோ இது எக்ஸ்டெண்ட் பண்ணுற லைன் வந்து இந்த லைனுக்கு பேரலாக ஒரு லைன் வரைஞ்சோம்னா இந்த லைன் மீட் ஆகுது இல்லையா அது வந்து இதுக்கு பேரலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ இதே மாதிரியான பேரல லைன் ஸோ இந்த லைனுக்கு எது பேரலாக வரைஞ்சிட்டோம் சரியா இதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற இடம் நமக்கு இதுக்கு பேரலாக இருக்கும் அண்ட் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது என்னது ஒரு பேரலாகிராமா மாறும்போது என்ன பார்த்துருப்போம் இந்த லைனுக்கு ஈக்குவலாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேரலாக எது இந்த சிக்ஸ் சென்டிமீட்டருக்கு பேரலாக ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன இருக்குது இங்கே ஆல்ரெடி இங்கே த்ரீ சென்டிமீட்டர் இருக்குது இதுலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது பாருங்கள் நமக்கு சிக்ஸ் சென்டிமீட்டர்ஸ் வருதா ஸோ இது ஹாஃப் ஆஃப் இட் எது தேர்ட் சைடுக்கு ஹாஃப் ஆ இருக்குது அண்ட் இந்த ரெண்டு சைடும் பேரலாக இருக்குது சரியா இப்போ இது த்ரீ சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் த்ரீ சென்டிமீட்டர் சரியா இது ஃபோர் சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் ஃபோர் சென்டிமீட்டர் ஸோ இது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆச்சு அப்படின்னா இதுவும் த்ரீ பாயிண்ட் ஃபைவாக ஏன்னா மிட் பாயிண்ட் இதுவும் இதுவும் மிட் பாயிண்ட் எடுத்ததுனால எயிட்டு இது ஃபோர் இது ஃபோராக இருக்குது ஸோ என்ன சொல்லியிருப்போம் இது ரெண்டும் ஃபோர் அண்டு த்ரீ இருக்குது அப்படின்னா ஃபோர் அண்ட் த்ரீ இருக்குன்னா தேர்ட் சைடு என்னவாக இருக்கும் த்ரீ பாயிண்ட் ஃபைவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னது இந்த சைடும் இந்த சைடும் பேரலன்னு சொல்லிவிட்டு பேரலோகிராம் ப்ரூவ் பண்ணியிருப்போம் இல்லையா அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது இதுவும் பாருங்கள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நமக்கு கிடைக்கிது சரியா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வந்துருச்சா ஓகே ஸோ மிட் பாயிண்ட் தேரம் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஜாமெட்ரிக்கல் ரெப்ரஸண்டேஷனாக பண்ணியிருக்கேன் ஸோ இந்த லைனை இந்த லைனும் சேமுன்னு சொல்லியிருப்போம் ட்ரையாங்கிள் போது ட்ரையாங்கிள் ஏ இது பி இது சின்னு எடுத்திருப்பீங்க இது டி அண்டு இது இ எடுத்திருப்பீங்க இது எஃப்னு எடுத்திருப்பீங்க ஸோ இந்த ட்ரையாங்கிளுடைய தேரம் பார்க்கும்போது என்ன பண்ணியிருப்போம் இந்த ட்ரையாங்கிள் இது இந்த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த மிட் பாயிண்ட் ஆஃப் த டூ சைட்ஸ் எனி டூ சைட்ஸ் ஆஃப் ட்ரயாங்கிள் இஸ் பேரலல் டு தேர்ட் சைட் அண்ட் ஹாஃப் ஆஃப் இட் இதுக்கு பாதி இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு எடுக்கும்போது இது எக்ஸ்டென்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க எக்ஸ்டென்ட் பண்ணி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துருப்போம் ட்ரா பேரலல் லைன் ஃபார் ஏபி சரியா ஏபிக்கு பேரலாக ஒரு லைன் இருந்து லைன் பேரலாக வரைய சொல்லியிருப்பாங்க ஸோ இ டூ எஃப் ஜாயின் பண்ணும்போது இதுக்கு இது பேரல் லைனாக இருக்குது இதுக்கு இது பேரலாக வரும்போது பேரலல் அண்ட் ஈக்குவல்னு சொல்லும்போது இந்த ட்ரயங்குளுக்கும் இந்த ட்ரயாங்கிக்கும் காங்க்ருவன்சி நம்ம செக் பண்ணியிருப்போம் காங்க்ருவன்சி செக் பண்ணும்போது காங்க்ரூவன் பார்ட்டாக வந்திருக்கும் அதனால் இந்த ட்ரையாங்கலை எடுத்துகிட்டு போயிருப்போம் சரியா இவ்வளோ தான் ஜாமெட்ரிக்கல் ரெப்ரஸன்டேஷன் ஸோ இப்போ புரியுதா எதுக்காக அப்படின்னும் போது இப்போ இங்கே இருக்கிற ஆங்கிளாக என்னவாக இருக்கும் ஸோ இங்கே இருக்கிற ஆங்கிள்ஸ் வந்து வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு வருமா சரி அதுக்கப்புறம் பார்த்தது என்னது இந்த ஆங்கிள் அண்ட் இந்த ஆங்கிள் ஏன்னா இது ரெண்டுமே பேரலில் லைன்ஸில் வர இது ஒரு டிரான்ஸ்வர்சல் அப்படின்னா இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும் ஏன்னா இது வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் சரியா ஸோ இது ப்ரூவ் பண்ணதுக்கான ஒரு ஜாமன்ட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷனுடைய ப்ரூஃப் ஸோ அந்த தேரம் வந்து உங்களுக்கு குழப்பம் அப்படிங்கிறதுனால இதில் பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷனாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியுங்கிறதுனால தான் இதை பண்ணிருக்கேன் ஸோ இதை பார்த்துட்டு தேரம் பார்க்கும்போது இன்னும் நல்லா புரியும் ஸோ இன்னொரு வாட்டி ஒரு வாட்டி தேரம் பார்த்துக்கோங்க இதை வச்சு கம்பேர் பண்ணியே பார்த்துட்டு வரும்போது ஏன் திடீர்னு நீங்கள் இருந்து ஒரு பேரலகிராம் வந்துச்சு எதுக்கு திடீர்னு ஒரு பேரலாக ஒரு லைன் வரையணும் அப்படிங்கிறதுடைய எப்படி இதெல்லாம் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய தாட்டெல்லாம் இப்போ உங்களுக்கு க்ளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் தேரம் இதே மாதிரி உங்களுக்கு ஜாமென்ட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷனில் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் எல்லா தேரமும் இதே மாதிரி ஜாமெட்ரிக்கல் ரெப்ரஸன்டேஷனும் சேர்த்தே உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் மிட் பாயிண்ட் தேரம் எங்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கல்ஸ்லேயும் தேவைப்படும் பட் நமக்கு குவாடிலேட்டர்ஸ்ல ரொம்ப இந்த மிட் பாயிண்ட் தேரம் வச்சு நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே அதில் தான் ஹேண்டில் பண்ண போகிறோம் எயிட் பாயிண்ட் டூ சரி மிட் பாயிண்ட் தேரம்னா என்ன அப்படின்னா த லைன் செக்மெண்ட் ஜாயின் த மிட் பாயிண்ட் ஆஃப் எனி டூ சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் பேரல் டு த தேர்ட் சைட் அண்ட் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் இட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள்னு ஒன்று எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள்க்கு நம்ம ஒரு மிட் பாயிண்ட் இந்த லைனுடைய மிட் பாயிண்ட்டு இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் ஏதாவது ஒரு டூ சைட்ஸுடைய மிட் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணும்போது அந்த லைன் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே கீழே இருக்காத அதாவது தேர்ட் சைடு ஏதோ ஒரு ரெண்டு சைடுடைய மிட் பாயிண்ட் ஜாயின் பண்ணும்போது தேர்டில் இருக்க சைடுக்கு பேரலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அண்ட் இந்த லைனுடைய வேல்யூ எவ்வளோ இருக்கோ அதில் இது ஹாஃப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இது ஆல்ரெடி நம்ம எதில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாமண்ட்ரிகெலாம் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் மிட் பாயிண்ட் தரம் எப்படி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது நம்ம ஜாமண்ட்ரிக்கெலாம் போடும்போது அப்படிங்கிறத உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இதில் உள்ளே வந்திருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரியா இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க அந்த ட்ரையாங்கலில் நம்ம என்ன பண்ணுறோம் டிஇங்கிறது மிட் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறோம் எதுலனா ஏபி லைனில் டியும் ஏசி லைனில் இயும் எடுத்துருக்கேன்றதுனால ரெஸ்பெக்டிவ்லின்னு போட்டிருக்கேன் தென் ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது டு ப்ரூவ்ல டிஇ பேரலல் டு பிசி அப்படிங்கிற இந்த லைன் ரெண்டு லைனை பற்றி சொல்லணும் தென் டிஇங்கிற லைன் வந்து இந்த வேல்யூ பிசியில் பாதியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லணும் சரியா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தில் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த லைன்ஸ் இருக்குது இல்லையா எது டீலேருந்து ஒரு லைன் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கேன் பி இருந்து ஒரு லைன் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கேன் அதை தான் சொல்லியிருக்கேன் என்னன்னா இந்த ஏபிக்கு பேர்லலாம் சியிலேருந்து ஒரு லைனை வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு அந்த லைனுக்கு இந்த இருந்து எக்ஸ்டென்ட் பண்ணி ஒரு ஸ்டெயிட் லைன் வரைஞ்சிக்கோங்க அப்படிங்கிறாங்க சரியா அப்படி வரையும் போது நமக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா இங்கே ஒரு வேல்யூ எஃப்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் பேரலர் லைனாக இருக்கும் கொடுத்துருக்க இந்த ஒரு லைன் என்ன ஆகும் டிரான்ஸ்வர்சலாக வரும் அதை வச்சு நம்ம டிரான்ஸ்வர்சலோடைய ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கலாம் பா பேரலோகிராம் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு பேரலோகிராம் உடைய ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இதுலேருந்து எடுக்கலான்றதுனால ஒரு பேரலாக ஒரு லைனை வரைஞ்சிக்க சொல்கிறாங்க அண்ட் இதுலேருந்து ஈக்கு எக்ஸ்டென்ட் பண்ணி எஃப் ஜாயின் பண்ணிக்கிறோம் ஸோ இது ஒரு ஸ்ட்ரைட் லைனாக வரைஞ்சிடுவோம் இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் இதை செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசி லைனுக்கு இந்த டிஎஃப் லைன் ஈக்குவலாக அதே இதே என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதே மெஷர்மெண்ட் அங்கே வந்துடும் சரியா அதையும் நம்ம ஜாமெட்ரிக்கல் ரெப்ரஸன்டேஷனில் சொல்லியிருப்போம் சரியா இப்போ என்ன எடுக்கலாம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு குவாடிலேட்டர் கொடுத்தாலும் சரி இந்த மாதிரி ட்ரயாங்கல் கொடுத்தாலும் ஒரு காங்க்ருவன்சி முதல் செக் பண்ணிவிடும் ஸோ காங்க்ருவன்சி செக் பண்ணுறதுக்கு நமக்கு இங்கே இருக்கிற ட்ரையாங்கிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஏடிஇன்னு ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு இருக்குது அண்ட் இந்த சிஎஃப்இ அப்படிங்கிற இந்த ஒரு ட்ராயங்கிள் இருக்குது ஸோ வேறு எங்கேயுமே ட்ரையங்கல் எடுத்து அந்த பெரிய ட்ராயிங்கல் தான் எடுக்கணும் பெரிய ட்ராயங்கல் சின்ன ட்ரையாங்கல்னு எடுத்தோம்னா அதில் காங்க்ருவன்சி பார்க்க முடியாது ஏன்னா வேல்யூஸ் மாறும் ஸோ அதில் சிமிலாரிட்டி தான் பார்க்க முடியும் அதை டென்த் ஸ்டாண்டர்டில் பார்க்கலாம் சரி இப்போ இருக்கிறது ட்ரயாங்கிள் ரெண்டு ட்ராயங்கிள் வந்து எதுவுமே தெரியாமல் இருக்கிற ட்ராயங்கல்ஸ் அப்படின்னு எடுக்கிறோம்னா கூட இங்கே இருக்கிற லைனும் இங்கே இருக்கிற லைனும் ஈக்குவல் சொல்லிச்சு ஏன்னா மிட் பாயிண்ட் இல்லையா ஏசிக்கு மிட் பாயிண்ட்னா இந்த இடத்துல பாயிண்ட் மிட் பாயிண்ட்டாக இருக்கும் போது இந்த வேல்யூ இந்த வேல்யூ ஈக்குவலாக இருக்கும் ஸோ அதிலிருந்து நம்ம எடுக்கும்போது

இந்த ரெண்டு லைனை ஈக்குவல்னு சொல்லியாச்சு ஆல்ரெடி மிட் பாயிண்ட் சொன்னதினால நான் ஈக்குவலே போட்டுவிட்டேன் அதுலேருந்து கிவன்லேருந்து எடுத்துனோம் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் இங்கே க்ரியேட் ஆயிருக்க இந்த ஆங்கிள் இங்கே க்ரியேட் ஆகிருக்க இந்த ஆங்கிள் ஸோ இந்த ரெண்டு ஆங்கிள் எப்படி இருக்கும் ஒரு இன்டர்செக்ஷன் லைன் மாதிரி கிரியேட் ஆகுதா இங்கே இந்த லைனுக்கும் இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகுது அப்போ எழுதும்போது ஆங்கிள் ஏஇடி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சிஇஎஃப்னு எழுதலாமா ஸோ ஆங்கிள் ஏஇடி is equal to angle CEF. So, இது என்னவு நமக்கு vertically opposite angles. So, vertically opposite angles எப்பமே equalாருக்கும் அம்டிக்கிரதும் ஒரு தேரம்ல பாத்திருப்போன் triangle, sorry, lines and angles. ला. ஸோ இங்கேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏபி அண்டு சிஎஃப் இந்த ரெண்டு லைனும் பேரலல்னு சொல்லிட்டோம் எப்போ ஏபிக்கு பேரலாகவே இந்த லைனை வரைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால இது ரெண்டுமே பேரலல் இந்த ரெண்டு லைன் பேரலாக இருக்கும்போது இந்த ஏசிங்கிற இந்த லைன் என்னவாக இருக்கும் டிரான்ஸ்வர்சலாக இருக்க போகுது ஸோ இந்த பேரல் லைனில் இருக்க டிரான்ஸ்வர்சலுடைய ப்ராப்பர்ட்டி எடுக்கும்போது இந்த ஆங்கிள் இந்த பேரல் லைன்லேருந்து இந்த ஆங்கிளும் இந்த டிரான்ஸ்வர்சலில் இந்த ரெண்டு ஆங்கிலும் என்னவாக இருக்கும் நமக்கு ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸாக இருக்கும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னால் என்ன எழுதலாம் இங்கே ஆங்கிள் D A e is ஈக்குவல் டு ஆங்கிள் இசிஎஃப் இது ரெண்டும் என்னவா இருக்கும் நமக்கு ஆல்டர்னேட் இன்டீரியர் angles. எப்போமே ஆல்டர்னேட் இன்டீரியர் angles வந்து ரெண்டு லைன் parallel இருக்கும் போது அதில் வர டிரான்ஸ்வர்சலுக்கு ஈக்குவலாக இருக்கும் அதனால் ஸோ இது என்ன க்ரைட்டீரியன் அதாவது என்ன காங்க்ருவன்சியில் எழுதலாம் நம்ம ஆங்கிள் சைடு ஆங்கிள் காங்க்ருவன்சி பை angle சைடு ஆங்கிள் காங்க்ருவன்ஸ் ட்ரைஆங்கிள் ஏடிஇ இஸ் காங்க்ரோன் டூ ட்ரயாங்கு சிஇஎஃப் சரியா இது ரெண்டும் காங்க்ரோண்ட்டாக இருக்கும் போது என்னென்ன சொல்லலாம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரயாங்கில் என்னென்ன சொல்லலை பற்றி இந்த ஏஇங்கிற சைடு மட்டும் தான் சொன்னோம் அண்டு சிஇங்குற சைட மட்டும் தான் சொல்லியிருக்கோம் பேலன்ஸ் என்னென்ன சைட் இருக்கு இந்த டிஇ அதுக்கப்புறம் இஎஃப் அப்படிங்குற சைட் இந்த சைடு என்னது ஏபி அதாவது ஏடி அண்ட் இந்த சிஎஃப் என்ன சொல்லலாம் ஈக்குவல் சொல்லிடலாமா இப்போ பை சிபிசிடி என்ன சொல்லலாம் சொல்லாம் டிக்குவல் டு ஈக்குவல் டு லைன் சிஎஃப் சரியா இது வரைக்கும் என்ன சொல்லியாச்சு சிபிசிடி வழியா இது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லி எடுத்து வச்சிட்டோம் நெக்ஸ்ட் சொல்லும்போது இந்துக்கு இது ரெண்டுமே ஈக்குவல் தானே ஏடி ஈக்குவல் டு பிடி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எங்கேருந்து இது மிட் பாயிண்ட்டுன்னு சொல்லியாச்சு டிங்கிறது மிட் பாயிண்ட் அப்போ ஏடிக்கு பிடிங்கிறது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத டினோட்டும் பண்ணிட்டோம் சரியா அப்போ என்னவாக இருக்கும் ஏடி ஈக்குவல் டிபி இல்லைன்னா பிடி ஸோ இதை என்ன சொல்லலாம் நம்ம தட் ஏடி ஈக்குவல் டு என்னது பிடி அண்ட் தட் பை சிபிசிடியில் ஏடி ஈக்குவல் டு சிஎஃப் அப்படின்னா என்ன சொல்லலாம் பிடி ஈக்குவல் டு சிஎஃப்னு சொல்லிடலாமா பிடி ஈக்குவல் டு சிஎஃப் அப்போ ரெண்டு லைன் பேரலாக இருக்கு ரெண்டு லைன் ஈக்குவலாக இருக்கு சரியா ஆல்ரெடி இதை நம்ம வந்து அதாவது பேரலுன்னு சொல்லிட்டோம் எனது ஏபி பேரலல் டு இந்த லைன் சிலந்து கிரியேட் ஆயிருக்கு இந்த லைன் வந்து பேரலுன்னு சொல்லிட்டோம் இப்போ பிடி அப்படிங்கிற இந்த லைன் அப்போ ஏடிலருந்து பிடி ஈக்குவலாக தானே இருக்கு ஒரே லைனாக தானே இருக்கு இது ரெண்டும் பேரலல் அப்படின்னும் சொல்லிடலாமா சரி அதனால என்ன சொல்லலாம் பிடி பேரலல் டு எனது சிஎஃப் எதனால இந்த லைன் பேரலல் இந்த லைன் பேரலல் ஆல்ரெடி தெரியும் ஸோ இதுக்கு ஈக்குவல் டு இது ஏபி ஈக்குவல் டு சிஎஃப் அதனால் பிடி ஈக்குவல் டு சிஎஃப் ஏன் ஏடி ஈக்குவல் டு பிடி அதனால் இப்போ ரெண்டு லைன் வந்து பேரலாகவும் இருக்குது ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அது ஒரு பேரலோகிராம் ஆகிடுமா சரியா வென் த ஆப்போசிட் லைன்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் பேரலல் தென் த தார்டிலேட்ரல் இஸ் அ பேரலோகிராம் ஸோ என்ன பேரலோகிராம் கிரியேட் ஆகிருக்கு நமக்கு பிடிசிஎஃப் அப்படிங்கிறது பேரலோகிராம் கிரியேட் ஆகிருக்கு ஸோ பிடிசிஎஃப்ங்கிறது பேரலோகிராம் இது வரைக்கும் சொல்லியாச்சு ஸோ இதை ஏன் பேரலா அப்படின்னு எடுத்துகிட்டு வரோம் பேரலோகிராம் சொல்கிறோம் அப்படிங்கிறது இதை வந்து இப்போ ப்ரூவ் பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டெப் போகும்போது இது புரியும் சரியா இது வரைக்கும் என்னதுக்காக பண்ணிவிட்டு வந்தோமோ அது எதுக்காகனா இது ரெண்டுத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் ஸோ இதை நான் வந்து எரேஸ் பண்ணிவிட்டு இதை ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கிறேன்

equal to cf therefore இது என்னது? ஒரு full line df parallel to bc இருக்குமா therefore df parallel to bc and df equal to bc அப்படின் சொல்லிடலாம் சரியா? எது இது ரெண்டும் பேரலல் அண்ட் ஈக்குவல்னு தெரிஞ்சதுனால இது ஒரு பேரலோகிராமா கிரியேட் ஆயிருக்குங்கிறதுனால இந்த டிஎஃப் பேரல் டு பிசி அண்ட் டிஎஃப் ஈக்குவல் டு பிசியாக தான் இருக்கும் ரெண்டு லைன் ஈக்குவலா இருக்கு பேரலாக இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க ரெண்டு லைனும் ஈக்குவலா இருக்கும் பேரலா இருக்கும் எப்போ இது பேரலோகிராமா இருக்கும்போது நெக்ஸ்ட் இப்போ இதை வச்சு என்ன சொல்லலாம் அப்படின்னா டிஎஃப் ஈக்குவல் டு பிசின்னு சொல்றாங்க சரியா ஸோ எழுதும்போது வென் டிஎஃப் ஈக்குவல் டு பிசி அப்படின்னு சொல்றாங்க டிஎஃப் எப்படி எழுதலாம் நமக்கு இது ஒரு ஸ்ட்ரைட் லைனா இருக்கும் போது ஆல்ரெடி என்ன பண்ணியிருந்தோம் டிஇ ஈக்குவல் டு இஎஃப்னு சொல்லியிருந்தோம் ஸ்ட்ரெயிட் லைனாக எழுதும் போது டிஇ ப்ளஸ் இஎஃப் தானே டிஎஃப் சரியா இந்த லைன் ப்ளஸ் இந்த லைன் ஆட் பண்ணா ஒரு லைன் ஆகுது அப்படிங்கறத டிஇ ப்ளஸ் இஎஃப் எனது டிஎஃப் எழுதும் போது டிஇ ப்ளஸ் இஎஃப் இஸ் ஈக்குவல் டு BC, அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டும் Parallel ஈக்குவல்னு சொல்லிட்டுக்கும். Parallel பேரலுன்னு பார்த்தாச்சு ஈக்குவலுங்கிறதும் சொல்லிட்டு வரும் parallel வந்து திரும்பவும் இங்கே சொல்லிடலாம் நெக்ஸ்ட்டு இஎஃப் இஎஃப்பும் டிஇவும் ஈக்குவல்னு ஆல்ரெடி தெரியும் சரியா Since, DE ஈக்குவல் to இஎஃப் அதனால் DE பதில் இஎஃப் பதில் டிஇ நான் substitute பண்ணிக்கிறேன் அப்போ டிஇ பிளஸ் டிஇ ஈக்குவல் டு பிசி அப்போ டிஇ டிஇ ஈக்குவல் to பிசி அப்போ என்ன பண்ணலாம் ஒரு de மட்டும் வேணும் அப்படின்னா இந்த 2 இங்க போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2, இங்க வந்தால் டிவிஷன் ஆகிடும் அப்போது 1 பை டூ ஆஃப் பிசி இது வரைக்கும் என்னது first இதை ப்ரூவ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம் இப்ப, df parallel to bc பிசின்னு தெரியும் அப்போ டிஎஃப்ஏ to BC பிசினா டிஇ பேரல் to பிசி தானே ஸோ இஃப் டிஎஃப் பேரல் டு BC தென்

இது வரைக்கும் நம்ம சேனல் ஓம் லேர்னிங் ஹோம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த அண்ட் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்